மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சேகர், ஒரு நல்ல தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு சந்தோஷமான செய்தியும் கூட. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வருகின்ற 2ஆம் தேதி அடுத்த வாய்தா, ஜனவரி 2ஆம் தேதி அடுத்த வாய்தா, அந்த வாய்தாவில் முதல் முறையாக முதல் பேஜில் கொடுத்தவங்க, அதாவது ஒரு 1600 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பேஜ் காப்பீஸ் எல்லாம் போச்சு இல்லை, கோவை நீதிமன்றத்துக்கு போச்சு இல்லையா, அந்த காப்பீஸுடைய சீனியாரிட்டி பிரகாரம் வரிசைப்படி 1ஆம் நம்பரில் இருந்து 5ஆம் நம்பர் வரைக்கும் ஃபஸ்ட்டு முதல் வழக்கு கொடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி 5 நம்பர் வரைக்கும் அவங்களுக்கு சம்மன் வரும். பொருளாதார குற்றப்பிரிவுலேருந்து சம்மன் அனுப்புவாங்க. யாரும் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட வேண்டாம், உங்களை விசாரிக்கிறதுக்காக அந்த சம்மன் உங்களுக்கு வரும். எங்கே விசாரிப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கோவை நீதிமன்றத்தில் விசாரிக்கிறதுக்காக அந்த சம்மன் உங்களுக்கு வரும். இந்த சம்மனுக்காகத்தான் நம்ம ரொம்ப 6 வருஷம் 7 வருஷம் போராட்டம் பண்ணியிருக்கோம், நிறைய உழைச்சிருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படா அந்த மாதிரி நம்மளை விசாரிக்க கூப்பிடுவாங்களோன்னு ஏங்கிட்டு இருந்தது. இப்போ அது வருகின்ற 2ஆம் தேதியிலேருந்து நடக்கும். உங்களுக்கு இப்போவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒருத்தருக்கு வந்திருக்கு, அவர் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, இல்லை மீதி 4 பேர்த்துக்கு வந்திருக்கணும். அப்படி வந்துச்சுனாக்கா என்னை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு உரிய ஆலோசனையை சொல்கிறேன். அதே சமயத்தில் அந்த 2ஆம் தேதி நீங்கள் வரும்பொழுது நமது வழக்கறிஞர் அங்கே இருப்பார், அடுத்த வாய்தாவில் நானும் அங்கே தான் இருப்பேன். அந்த யார் யாருக்கு சம்மன் வந்ததோ அவங்க தாராளமாக அங்கே வரும்பொழுது உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் இருப்போம். எதுவும் நீங்கள் சம்மன் வருதே கோர்ட்டு கூப்பிட்றாங்களே அப்படின்னு பயப்பட வேண்டாம். மக்கள் நம்மெல்லாம் வந்துட்டு ஏமாந்து தான் பழக்கமே ஒழி ஏமாற்றி பழக்கம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஏமாற்றி பழக்கம் இருந்துச்சுனாக்கா நம்ம அடிக்கடி ஜெயிலுக்கு போயிருப்போம், கோர்ட்டுக்கு போயிருப்போம். நமக்கு அந்த மாதிரி இல்லை, ஏமாந்து தான் பழக்கம். அதுபோல் நமக்கு இந்த காவல் நிலையத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன், ஒரு சில பேர் கூட இருக்கலாம், அது இல்லாமல் கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் நம்ம போட்டிருக்கிற 3000 பேர்த்தில் நமக்கு அந்த காவல் நிலையமும் தெரியாது, கோர்ட்டுக்குள்ளேயும் போயிருக்க மாட்டோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கும். ஒரு சில பேர் அதுக்கு மாற்றுக்கிறதா கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியல, இருந்துட்டு போட்டோம். அதனால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு யாரும் பயம் கொள்ள வேண்டாம். நாங்கள் இருக்கேன், உங்களுக்கு எப்படி ஆலோசனை பண்ணி அது எப்படி நடந்துக்கணுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். வழக்கறிஞர் இருப்பார், சொல்லிக் கொடுப்பார். அதனால் யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம், தாராளமாக தைரியமாக வாங்க. உங்களுக்கு இங்கேயே இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த ஆலோசனை கொடுத்துக்கு போகிறீங்கனாக்க எத்தனை பேர், 10 பேர் போகிறீங்கன்னா அந்த 10 பேர்த்துக்கும் இங்கேயே ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருவேன். அதே போல் அங்கே கோர்ட்டுக்கு வரும்போது அதுக்கு உண்டான வேலையை நாங்கள் செஞ்சு சொல்லி கொடுத்துருவேன். அதனால் தைரியமாக வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. மக்கள் அனைவருக்கும் ஒரு மீண்டும் நல்ல செய்தியும் மற்றும் நினைவூட்டலும். மேலே பாருங்கள், நம்ம வாங்கிய ஐகோர்ட்டினுடைய ஆர்டர், அதாவது நம்ம 3 ஆர்டர் வாங்கியிருக்கோம் இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தில், அந்த 3 ஆர்டருடைய உத்தரவின் பேரில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நடக்க இருக்குது. அதில் ஒரு பகுதியாக முதலாவதாக சிவகுமாரின் ஜாமீனை ரத்து செய்வது என்பது ஒரு ஆர்டர். இரண்டாவதாக இந்த சொத்தினுடைய விவரங்களை எல்லாம் கண்டறிவதற்காக டிஆர்ஓ மற்றும் ஆர்டிஓக்களை நியமிக்க வேண்டும் என ஒரு ஆர்டர், அது 2வது ஆர்டர். 3வதாக விரைவாக இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆர்டர், அதாவது 1 வருடத்திற்குள் இந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என கேட்கக்கூடிய ஒரு ஆர்டர். மொத்தம் 3 ஆர்டரை நாம் வாங்கியிருக்கோம், வாங்கி இப்போ 3 மாதத்துக்கு மேலாகுது. நம்மளுடைய முயற்சியின், நமது வழக்கறிஞர் முயற்சியின் அடிப்படையில் 7 ஆண்டு காலமாக நமது வழக்கறிஞர் முயற்சி செய்து 3 மாத முயற்சியில் இப்பொழுது நமக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வாக நடக்க இருக்குது. வருகின்ற 2ஆம் தேதி 2/1/2024 அன்னைக்கு அடுத்த வயதாக வர இருக்குது.
அந்த வாய்தாவில் சிவகுமாருடைய ஜாமீனை ரத்து செய்வதற்குண்டான வேலைகள் நடைபெறும். அது ஒரு பக்கம். இரண்டாவதாக, மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்கார். இவர்களுக்கு அந்தந்த பகுதி வட்டாட்சியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆத்தூர், சேலம், சங்ககிரி இந்த மூணு ஊரில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் இந்த வருவாய் அலுவலர் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு தரணும். அதாவது நம்மக்கிட்ட வாங்கிய பணத்துக்கு எங்கெங்கே சொத்து வாங்கி குவிச்சிருக்காங்க, பினாமி பேரில் என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ வரும், இப்போ நமக்கு உண்டான பணம் நமக்கு முழுசாக கிடைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் இருக்க குழு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சேகரித்து அடுத்தடுத்து வரும் காலகட்டங்களில் நமக்கு தெரிவிப்பாங்க. நமக்குன்னா பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அந்த நியூஸ் போவோம், வழக்கறிஞர் மூலிமா நமக்கு அந்த நியூஸ் நமக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலிமா நம்ம அடுத்தடுத்துக்கு உண்டான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன வரும், எவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம மொத்தம் 3000 பேத்துக்கு எவ்வளோ பணம் நம்ம சிவகுமார் அந்த குரூப் நமக்கு தரணும், அதில் எவ்வளோ சொத்து இருக்குன்ற விவரத்தை பூரா இந்த வருவாய் அலுவலர் தலைமை குழு நமக்கு சொல்லிடுவாங்கன்றத இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியுடன் மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.